தமிழ் ஷேடோஸின் தமிழக செய்திகள். தமிழகத்தில் மீண்டும் தலைதூக்கும் கொரோனா பாதிப்பு. தமிழகத்தில் கொரோனா பரவல் அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றது. தமிழக சுகாதாரத்துறை சார்பில் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் மேலும் 836 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்த பாதிப்பு 860,562 அதிகரித்துள்ளது. பொதுத்துறை வங்கிகள் தனியார் மயமாக்கப்படுவதை கண்டித்து நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் இன்றும் நாளையும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஊழல் சாம்ராஜ்யத்துக்கு எதிராக வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவதாக ஓய்வு பெற்ற முன்னாள் ஆட்சியர் திரு சகாயம் IAS அறிவித்திருக்கின்றார். வரும் தேர்தலில் 36 தொகுதிகளில் போட்டியிடப் போவதாகவும் அதில் 10 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை இன்று வெளியிட்டிருக்கின்றார். தமிழகத்தில் தேர்தல் நடைபெறும் April 6 ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்க வேண்டும் என்று தமிழகத்தில் உள்ள அனைத்து நிறுவனங்களுக்கும் தொழிலாளர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வரும் April 1 தேனா வங்கி, விஜயா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி, ஆந்திர வங்கி, சிண்டிகேட் வங்கி, ஓரியண்டல் வங்கி, யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் அலகாபாத் வங்கி ஆகிய வங்கிகளின் வாடிக்கையாளர்களின் கணக்கு புத்தகம் மற்றும் காசோலை புத்தகங்கள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பிரபல நகைச்சுவை நடிகர் மயில்சாமி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியிருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள என்றும் இணைந்திருங்கள் தமிழ் ஷேடோஸ் வலையொலியுடன். நன்றி, வணக்கம்.